ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான கேரட் ஹல்வா, கேரட்டை வச்சு கேரட் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அரை கிலோ கேரட்டை வச்சு இன்றைக்கி கேரட் ஹல்வா செஞ்சுருக்கிறேன். இப்போ அந்த அரை கிலோ கேரட்டை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுடலாம். அதோட ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் சூடாகிட்ட பின்னாடி முந்திரி ஒரு பத்து, முந்திரி பத்து திராட்சை. இது அந்த முந்திரி திராட்சையும் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்போ வந்து நல்லா திராட்சை வந்து நல்லா உப்பி வர்ற மாதிரி பண்ணிட்டு அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கேரட் ஹல்வா செய்ய தெரியும். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யறது மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அதோட வந்து இப்போ வந்து அதே ஃப்ரைங் பேனில் வந்து நெய் இருக்கும் இல்லையா, அந்த நெய்யிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட் ஹல்வா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 25 30 நிமிஷம் ஆகுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம குக்கரில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பால் ஊற்றிக்கிட்டேன். 1/2 கப்பு பால். இந்த பால்லேயே இந்த கேரட் வேகறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதோட ஒரு சிட்டிக உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். அதோட விசில் வச்சுக்கிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு டைம் சேவிங் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து சிலிண்டர் கேஸ் சிலிண்டரும் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா, அதனால தான். அதோட வந்து அதே ஃப்ரைங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்ட மறுபடியும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கேரட்டும் பாலும் சேர்ந்து சுண்டி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கிறலாம். ஸோ இந்த சுண்டி வர டைமிங் வந்து எனக்கு 12 to 15 minutes ஆச்சு கிட்டத்தட்ட. இப்போ வந்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கேரட்டு, அதே மாதிரி பாலும் நல்லா சேர்ந்து இப்போ வந்து குக் ஆகணும். அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் உப்பு சேர்க்கணும் இல்லையா, அது சேர்த்தா தான் டேஸ்ட் என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் சின்ன வயசாக இருக்க ஒன்று, நாங்கள் மிலிட்ரி குவார்டர்ஸில் வந்து பஞ்சாபில் இருக்க ஒன்று, அங்கே வந்து ஆன்டி வந்து ஒரு ஆன்டி இருந்தாங்க, பஞ்சாபி ஆன்டி. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க கேரட் காஜர்கா ஹல்வா, காஜர்கா ஹல்வான்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அம்மா அது மாதிரி அவங்கள்ட்ட பழகிட்டு எங்கள் அம்மா செய்வாங்க. அதே மாதிரி அம்மாட்ட வந்து நான் பழகிக்கிட்டேன். இது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் கேரட் ஹல்வா, அம்மா கேரட் வந்து பொரியலுக்கு வாங்கினா கூட அம்மா ஹல்வா செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்போம் நானும் எங்கள் பிரதரும். இப்போ இது நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இது நல்லா சுண்டி வரணும், அது மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க. நல்லா இது வந்து சுண்டி ஓரளவுக்கு வந்துட்ட பின்னாடி தான் இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 125 கிராம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 drops இந்த கேசரி ஃபுட் கலர் வரும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கலர் நல்லா பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்படி வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா ஆரேஞ்ச் கலர் மாதிரி வர்றதுக்கு தான் இந்த கலர் சேர்த்துக்கிறது. அதோட இப்போ இது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இது அடுப்பை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் பார்த்து கிளறிக்கோங்க. நல்லா திக்காகிற வரைக்கும், ஹல்வா அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். அந்த ஃப்ரைங் பேனை விட்டுட்டு வரணுங்க, அது மாதிரி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதோட நம்ம திராட்சையும் முந்திரியும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், அதையும் இதோட சேர்த்துக்கிடலாம். நான் இதில் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஏலக்காய் பொடியை வந்து ஏலக்காய் போட்டுட்டு அதோட வந்து சீனியும் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில். எப்போல்லாம் நம்ம ஸ்வீட் செய்கிறோமோ அப்போல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணாமல் இது டைரெக்டாக வந்து ஃப்ரைங் பேனில் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டே இருந்திருக்கும். அது சுண்டி வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு மற்ற வேலையை செஞ்சிடலாம், அப்படி வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹல்வா செய்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷில் சர்வ் பண்ணிக்கிறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து உங்களோட ஒரு லைக்கு கமெண்ட் எல்லாமே எனக்கு எனர்ஜி ரொம்ப கொடுக்கும், பூஸ்டப் பண்ணி விடும். சரி, புது புது வீடியோ ரெசிபிஸ் போடணும்னு சொல்லிவிட்டு அதனால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸில் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஃப்ரீ டைம் உங்களுக்கு எப்போ இருக்குதோ அப்போ வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு நல்ல நல்ல ரெசிபிஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள், பார்த்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து பாதாம் கொஞ்சோன்னு அப்படியே கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன்.
உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க, பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அவ்வளோதான் டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடியாக இருச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய், டேக் கேர்.